நடிகர் சிம்பு மற்றும் இயக்குனர் கௌதம் மேனன் மூன்றாவது முறையா வெந்து தணிந்தது காடு படத்துக்காக கூட்டணி சேர்ந்திருக்காங்க. இந்த படத்தை வேல்ஸ் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் நிறுவனம் மூலமா ஐசரி கணேஷ் தயாரிக்கிறாரு. இந்த படத்துக்கு ஏஆர் ரஹ்மான் இசையமைக்கிறாரு. ஏற்கனவே சிம்பு மற்றும் கௌதம் மேனன் ஏஆர் ரஹ்மான் இவங்க மூணு பேரோட கூட்டணியில் ரிலீஸ் ஆன விண்ணை தாண்டி வருவாயா மற்றும் அச்சம் என்பது மடமேடா போன்ற ரெண்டு படங்களுமே ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று சூப்பர் ஹிட்டையும் அடித்தது. அதனால் இவங்க மூணு பேரும் மூணாவது முறையாக சேர்ந்திருக்க இந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு எக்கச்சக்கமாக எகிறியிருக்கு. வெந்து தணிந்தது காடு படத்தோட படப்பிடிப்பை திருச்செந்தூர், சென்னை, மும்பை ஆகிய பகுதிகளில் நடத்த படக்குழு திட்டமிட்டிருக்காங்க. இந்த படத்தில் சிம்புவுக்கு தாயா நடிகை ராதிகா சரத்குமார் நடிக்க இருக்காங்கன்னு சமீபத்தில் தகவல் வெளியாகி இருந்துச்சு. அந்த தகவலை உறுதிப்படுத்துகிற விதமாக படப்பிடிப்பு தளத்தில் நடிகர் சிம்பு ராதிகா கூட இருக்க புகைப்படம் ஒன்று சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி வருது. இந்த நிலையில் நடிகர் சிம்புவோட உடல் ரொம்பவுமே மெலிஞ்சு சின்ன பையன் போல இருக்க தோற்றத்தில் புல்லட்டில் பயணம் செய்கிற ஃபோட்டோ ஒன்று இப்போ இணையத்தையே கலக்கிக்கிட்டு இருக்கு. இந்த படத்தில் சிம்புவுக்கு ஜோடியாக கயாடு லோகர் நடிக்க இருப்பதாக சொல்லப்படுது. கயாடு லோகரோட பூர்வீகம் அசாம் மாநிலம். பல வருஷத்துக்கு முன்னாடியே கயாடு லோகர் குடும்பம் புனேவுக்கு குடிபெயர்ந்துட்டாங்க. அங்கிருந்து பட வாய்ப்புகள் தேடிட்டு இருந்த கயாடுவுக்கு கன்னடம், மலையாளம் உள்ளிட்ட பிற தென்னிந்திய மொழிகளில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது. அதை தொடர்ந்து வெந்து தணிந்தது காடு படம் மூலமாக தமிழ்லையும் அறிமுகமாகறாங்க.